இன்றைக்கி இந்த படுத்த நிலையில் உயிரற்ற நிலையில் கிடந்த விஜயகாந்த் அப்படியே அவருடைய ஆன்மா வந்து ஒரு அந்த ஆவின்னு சொல்லுவாங்க ஆவி மாதிரி இருந்து கூட்டத்தில் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் போகுது எனக்கு தோணுது. மன்சூரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஆள் வந்து விஜயகாந்த் தான் இருந்தார். அப்படி இப்போ ஏன்னா அந்த நன்றி விசுவாசம் தான், அந்த மன்சூர்கிட்ட அந்த நன்றி விசுவாசம் பல நடிகர்கிட்ட இல்லை. அது என்ன கேட்டால் வடிவேலை கூட மோசமான குணமாக நான் பார்க்குறேன். வடிவேலுக்கு ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை அதனால் போகல. ஆனால் உண்மையிலேயே வடிவேலு ரூமை பூட்டிக்கிட்டு தனிமையில் அழுதுருக்கலாம் நினச்சி பார்த்து குற்ற உணர்வு இருக்கும்ல. இவருக்கு சீன் இல்லாதப்பெல்லாம் விஜயகாந்த் பக்கத்தில் போய் நின்று கூட பிடிக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காரு. இது கேமராமேன் பார்த்து திட்டியிருக்காரு, யோ உனக்கு சீனியில் ஏன் நிற்கிற அப்படின்னு வாங்கிட்டு அப்படின்னு பயங்கரமாக திட்டம். அப்போ விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை இல்லை இருக்கட்டும், வளர்ற பையன் வரட்டும், நல்லா தானே பண்ணுறான், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட இணைச்சி இப்படி ஊட்டி வளர்த்த ஒரு பிள்ளை மாதிரி தான் வடிவேல். விஜய் வந்து பார்க்கலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அந்த இது இருந்தது. இவர் வந்து பிரேமலாதாட்ட கேட்டிருக்கார், ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்திருக்காரு, 2 வருஷமாக கேட்டுருந்துருக்காரு, பார்க்கணும் அண்ணன் தான் சொல்லுவார், பார்க்கணும்னு சொல்லி அவங்க தேதி கொடுக்கல, எதுவுமே ஒத்து வரல. விஜய் மேலே எந்த பெரிய தவறும் கிடையாது. அப்பேற்பட்ட விஜய் மீதே செருப்பு வீசியிருக்காங்கன்னா கண்ணாபணன் வாய்க்கு வந்தபடி பேசின வடிவேல் வந்திருந்தா தேசிய நெடுஞ்சாலையில் அடிபட்டு கிடந்த தவக்கலை மாதிரி தான், தவக்கலையோட நிலை தான் வடிவேலுக்கு வந்திருக்கும். பிரதம மந்திரி மோடியே வந்து நிர்மலா சீதாராமனுக்கு மலர் வளையம் வைக்க சொல்லி அவர் சார்பாக வந்து மலர் வளையம் வச்சுருப்பாங்க. அப்போ அஜித் என்ன, அப்போ என்ன நீங்கள் மனிதநேயர்னு சொல்கிறதில்லண்ணா, இந்த மாதிரி நேரத்தில் தானே இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கு. மனிதநேயமே இல்லையே சார், லைட்டாக தலக்கணமாக இல்லை இருக்கு. அவர் சொல்கிறாரு, நான் உங்களை தான் ஃபாலோ பண்ணேன், இந்த நேரத்தில் நான் கூட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருகி அழுகிறாரு. அந்த அழுகையை வந்து போலித்தனமாக இதையா இவராது செஞ்சார்ல, அஜித் ஒன்றுமே செய்யாததுக்கு விஷால் இதையாவது செஞ்சாதுல. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பாய்சன் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அது உண்மையா சார்? இல்லை ஸ்லோ பாய்சன்லாம் கிடையாது. இல்லைங்க, அவர் வந்து ஸ்லோ பாய்சன்லாம் கொடுத்து முடக்க முடியாது. அவர்லாம் ஈஸியாக வந்து இது பண்ணிவார். அவர் வந்து கிராமத்து கட்டவர், மிக திறமசாலி வந்து பிரேமலதா. ஸோ அவங்க வந்து ஆட்சிக்கு வரத்துக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்லை ஆட்சிக்கு வரலாம், இன்னுமே தேமுதிக வந்து தேருமா அப்படிங்கிறதே வந்து இது. இங்கே ரஜினி டைலாக் தான் சொல்லணும், இது தானாக சேர்ந்த கூட்டம், தானாக சேர்த்த கூட்டம். இது வந்து விஜயகாந்துக்கு தான் பொறுத்து, அதை பார்த்தோம்ல இறுதி உருவம். வணக்கம் தமிழ் மின் நேயர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் தஞ்சய் அம்லன் சார். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மறைந்த நடிகர் விஜயகாந்த் சார் பற்றி நிறைய விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. அதாவது அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுலேருந்து அவரோட மறைவு காணத்துக்கு அப்புறம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து எது உண்மை அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக நம்ம கூட வந்து இன்றைக்கி அம்லன் சார் வந்து பகிர்ந்துக்க போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நலம். விஜயகாந்த் சாரோட இறுதி சடங்களை வந்து வடிவேலால் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியல, மீறி வந்தால் அவரோட உயிருக்கே ஆபத்து அப்படின்றாங்களே. நிச்சயமாக நடந்திருக்கும். என்னன்னா, என்ன 2011 என்ன நடந்ததுன்னு தெரியும். ஆரம்பத்தில் வந்து வடிவேலுக்கு வாழ்க்கை கொடுத்ததே விஜயகாந்த் தான். ஒரு குடை பிடிச்சிட்டு நின்று இந்த கேரக்டரை, அதாவது முதல் படம் என் ராசாவின் மனசில் முடியுது, அடுத்து வந்து சின்ன கவுண்டர் ஆர்வி உதயகுமார் இயக்கிறாரு. அந்த படத்தில் ஒரு பண்ணை ஆளாக வந்து விஜயகாந்த் கொடைப்பிடிக்கிற கதாபாத்திரம் தான் வடிவேலுக்கு. அப்படி இருக்கிறப்ப ஆர்வக்கோளாராக ஆர்வ மிகுதியாக வந்து இவருக்கு சீன் இல்லாதப்பெல்லாம் விஜயகாந்த் பக்கத்தில் போய் நின்று கொடைப்பிடிக்கிற மாதிரி இது பண்ணியிருக்கு. இது கேமராமேன் பார்த்து திட்டியிருக்காரு, யோ உனக்கு சீனியில் ஏன் நிற்கிற அப்படின்னு வாங்கிட்டு அப்படின்னு பயங்கரமாக திட்டம். அப்போ விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை இல்லை இருக்கட்டும், வளர்ற பையன் வரட்டும், நல்லா தானே பண்ணுறான், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட இணைச்சி இப்படி ஊட்டி வளர்த்த ஒரு பிள்ளை மாதிரி தான் வடிவேல். அதே வடிவேல் வேற மாதிரி, இது வேற வாய் அது நார வாய்ங்கிற மாதிரி 2011 எலெக்ஷன் அப்போ அதுக்கு பின்னணியில் ஒரு இது இருக்குது. அந்த டெத் அப்போ விஜயகாந்தோட உறவினர் இறந்த பண்ணப்போ அவர் வீட்டு வாசலில் கார் நிப்பாட்டி இது பண்ணாமல் அது பிரச்சனையாகி வடிவேலு மகள் வந்து பாதிக்கப்பட்டு அந்த கல் எரிச்சி வீசினதில்
மண்டை உடஞ்சி அதை வந்து தையல் போடுறதுக்காக மொட்டை அடித்து அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு இனிமேல் நான் போக மாட்டேன் மொட்டை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் வடிவியல் சைடும் ஒரு ஒரு சின்ன ஒரு அனுதாபம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த இன்சிடெண்ட்டை பொறுத்தவரையும் அதுக்காக வீடெல்லாம் பாதிக்கப்படணுமா, குழந்தைங்களாம் பாதிக்கப்படணும் அப்படிங்கிறது. பட் அதுக்கும் விஜயகாந்துக்கும் தொடர்பு இல்லை. அங்கே வந்திருந்த தொண்டர்கள், அங்கே வந்திருந்த தொண்டர்கள்னு சொல்லுவோம், அப்போல்லாம் தொண்டர்கள் ரசிகர்கள் தான் சொல்லணும். ரசிகர்கள் வந்து அவங்க உறவுக்காரங்க வந்து கோபப்பட்டு இது பண்ணதான். ஏன்னா வடிவேலும் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு காரை உடைச்சிருக்காரு. அதுதான் அதன் பிறகு தான் இது நடந்திருக்கு. விதைத்தது தானே முளைக்கும், அது மாதிரி நடந்தது. அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து வடிவேல் வந்து 2011 தேர்தலை வந்து விஜயகாந்தை வாய்க்கு வந்து அப்படிலாம் பேசினது, குடிகாரன் சொன்னது, இவெல்லாம் நடந்தது. ஆனால் அதன் பிறகும் வந்து எந்தவித வஞ்சமும் வச்சிக்காமல் எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வடிவேலு என்ன சொல்கிறாரு, அந்த டைமில் தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த தேர்தலுக்கு பிறகு விஜயகாந்தோட நிலைமை அவ்வளோதான், காலி இனிமே, இது சினிமாலையும் சரி அரசியலும் சரி இனிமேல் காலி, விஜயகாந்தெலாம் ஒன்றும் இல்லை மண் அப்படிங்கிற ரேஞ்சில் பேசியிருந்தது. ஆனால் தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு நடந்தது அப்படியே உள்டா. இவர் தான் முடங்கி போகிறார், வடிவேல் தான் முடங்கி போகிறாரு. குற்ற உணர்வு, ஐயோ கில்ட்டி ஃபீலிங்ஸ், நம்ம திட்டமே இப்படி நடந்ததே, நம்ம சொன்னது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு. அதாவது எண்ணம் போலே வாழ்ன்னு சொல்லுவாங்களே, நீ என்ன நினைக்கிறியோ தான் நடக்கும். அது மாதிரி வீட்லேயே முடங்கிட்டார், அவர் வெட்டு போட்டாங்க, 2 வருஷம் வெளியில் வரல, எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்கல, படமும் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு காமெடியனை பார்த்து ரோட்டில் போகிறப்ப, காரில் போகிறப்ப விஜயகாந்த் ஏய் என்னடா பண்ணுறான் வடிவேலு அப்படின்னு கேட்டு, இது மாதிரி வீட்டில் தான் இருக்காரு, எங்கேயும் வெளியில் இருந்து அவன் நடிக்க சொல்கிறான், நடிக்க சொல்கிறான், நல்ல நடிகன்டாம நடிக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோலாம் நடந்த பிறகு விஜயகாந்த் சொல்கிறான்னா, அப்போ விஜயகாந்த் மனசு எங்கே, வடிவேலோட மனசு இல்லை. அந்த அப்பேற்பட்ட வடிவேல் இப்படியெல்லாம் செஞ்சது நிறைய பேருக்கு தெரியும். அதனால் ஒருவேளை வந்திருந்தால் கண்டிப்பாக அக்கு வேறு ஆணி வேற பிரித்து போட்டு மேய்ஞ்சிருப்பாங்க. ஏன்னா சம்பந்தம் எந்த தொடர்பும் இல்லாமல் விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் பெரிய சண்டை சச்சரவுகளோ கருத்து வேறுபாடோ எதுவுமே இல்லை. அது அவர் மேலே வந்து செருப்பில் வீசுறாங்க, அவர் மேலே வீசலை, ஒரு காரில் பட்டு இதாகிடுச்சு, கார் ஏறும்போது வீசல. எதுக்காக அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் சார், எதுக்காக? இல்லை இல்லை, இவங்களுடைய நினைப்பேனாக்கா வந்து பார்க்கலையே, விஜய் வந்து பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அந்த இது இருந்தது. நல்ல விஜய்க்கே இப்படின்னாக்கா வடிவேல் வந்திருந்தா பார்த்துங்க, யார செருப்பு வீசி கார்ல. அதான் என்னன்னா அந்த இடத்துல தொண்டர்களுடைய மனக்குமுறல் அதெல்லாம் வந்து எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவர் வந்து பார்க்கலையே அப்படி, ஆனால் உண்மை என்னன்னாக்கா இவர் வந்து பிரேமலாதாட்ட கேட்டிருக்காரு, ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்திருக்காரு, 2 வருஷமாக கேட்டுட்டு இருந்திருக்காரு, பார்க்கணும் அண்ணன் தான் சொல்லுவார், பார்க்கணும் சொல்லி அவங்க தேதி கொடுக்கல, எதுவுமே ஒத்துவரல. ரஜினி போன்ற சில பேர் தான் போய் பார்த்துருக்காங்க தவிர இவர் வந்து போகலை. ஆனால் இவர் போக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த போய் பார்க்க நடந்தது என்னங்கிறது இவங்களுக்கு தொடர்பு தெரியல, அதனால வீசிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய காரணமே கிடையாது விஜய், இது விஜய் மேலே எந்த பெரிய தவறும் கிடையாது. அப்பேற்பட்ட விஜய் மீதே செருப்பு வீசியிருக்காங்கன்னா கண்ணாபணன் வாய்க்கு வந்தபடி பேசின வடிவேல் வந்திருந்தா தேசிய நெடுஞ்சாலையில் அடிபட்டு கிடந்த தவக்கலை மாதிரி தான், தவக்கலையோட நிலை தான் வடிவேலுக்கு வந்திருக்கும் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து நம்ம தல அஜித், அவர் வந்து ஏன் சார் இவ்வளோ பெரிய நடிகரோட இதுக்கும் வராமல் போயிட்டாரே சார், மற்றதுக்கு வராமல் போனால் பரவாயில்ல பட் ஏன் இதுக்கு வந்திருக்கலாமே? அஜித் வந்து ஒரு நல்ல நடிகர், நல்ல மனிதநேயர், அவரும் வந்து விஜயகாந்த் மாதிரி நிறைய உதவி செய்கிறவர். ஆனால் அதே அஜித் வந்து சில நேரங்களில் புரியாத புதிராக இருப்பார், என்ன ஏன் இந்த முடிவு எடுக்கிறாரு, ஏன் இதை செய்யலை அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். என்னென்னா அஜித் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டு இருந்த ரசிகர் மன்றத்தை ஒரு கட்டத்தில் கலைக்கிறார், 2010-11 கலைக்கிறார், எனக்கு ரசிகர் மன்றமே தேவையில்லைன்னு. அதான் அதை மீறி வந்து ரசிகர்கள் இன்னமும் இருந்து ஒரு படத்தை ஓட வைக்கிறாங்க, அவர் வாழ வைக்கிறாங்கனாக்கா அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு தான், கலைக்கிறார் ஒரு கட்டத்தில். அப்புறம் பார்த்தா எந்த யார் அவருடைய இறப்புக்கும் எந்த பொது நிகழ்ச்சிக்கும் அவருடைய பட ப்ரொமோஷனுக்கோ வர்றதே கிடையாது, அப்படி ஒரு கொள்கையை வச்சுருக்காரு. அவருடைய கொள்கை இதெல்லாமே இருக்கட்டும், அதோடைய பர்சனல். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக வரணும் பார்க்கணும். ஆனால் அஜர்பைசானில் இருக்கார், ஷூட்டிங்கில் இருக்கார், வர முடியல அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கத்து. ஆனால் ஒரு அறிக்கை கூட அல்லது தனது மேனேஜர் மூலியமாக
ஒரு மலர் கொத்து. பிரதம மந்திரி மோடியே வந்து நிர்மலா சீதாராமனுக்கு மலர் வளையம் வைக்க சொல்லி அவர் சார்பாக வந்து மலர் வளையம் வச்சுருப்பாங்க. அப்போ அஜித் என்ன இது? அப்போ என்ன நீங்கள் மனிதநேயர்னு சொல்கிறது இல்லைண்ணா, இந்த மாதிரி நேரத்தில் தானே இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கு. இதை மனிதநேயமே இல்லையே சார், லைட்டாக தலக்கணமாக இல்லை இருக்கு. அதான் ஒரு நான் என்ன சொல்கிறேன், ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு நாலு லைனில் அறிக்கை. இப்போ அறிக்கையை கூட தேவையில்லைங்க, நீங்கள் பாட்டு ஒரு ட்விட்டர் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து நான் தினத்தந்தி இளையதினகரனே தலைப்பிச்சு தேவைப்படும். இப்படி தான் சினிமா நியூஸ்கள் இப்படி இருக்குது. அந்த மாதிரி இருக்கப்போ அதையாவது செஞ்சுருக்கலாமே, இல்லை பிஆர்ஓ மூலியமா யார் மூலியமாக அது ஒரு மலர் வளையம் இது பண்ணியிருக்கலாம். எதுவுமே செய்யலை. தெரியும், அவருக்கு தெரியும், த எல்லாமே தெரியும், நடக்க உலகத்தில் உள்ள உலகத்துலேருந்து விஜயகாந்தருடைய பல ரசிகர்கள் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதான் ஒரு புரியாத புதிராக இருக்கார். சில நேரங்களில் அஜித்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதே தெரியல, ஆனால் கண்டிப்பாக வந்திருக்கணும், அது பெரிய வருந்தத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடிகர் விஷால் அவர் வந்து பயங்கரமாக கண்ணீர் மலக்க அழுத வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். சில பேர் அது வந்து ட்ராமா நீலி கண்ணீர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் அப்படியே அலசினாங்க அதை, ஆனால் உண்மையாக அது கிடையாது. உண்மையிலே மனசு உருகி தான் அவர் கண்ணீர் விட்டு அந்த வீடியோ கிளிப்பிங் போட்டிருக்காரு. ஏன்னா நடிகர் சங்கம், நடிகர் சங்கம் ஒன்று இருக்குன்னு விஜயாந்த் வந்த பிறகு தான் தெரியும். அவருடைய நடவடிக்கைலாம் என்ன, செயல்பாடு என்ன, எப்படி நடிகர் சங்கத்தை கட்டி காத்தாரு, கடன்களை அடைச்சார் அப்படிங்கிறது சினிமா உலகத்து எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அதே நடிகர் சங்கத்தில் விஷால் வந்து பொறுப்பில் இருக்கும்போது விஜயகாந்த்லாம் என்னென்ன செஞ்சார், எவ்வளோ செஞ்சுருக்கார் நடிகர், அதை ஃபாலோ பண்ணி தான் வரார். ஒரு கட்டணம் எழுப்புறதுக்கு பல முயற்சிகள் பண்ணி வசூல் பண்ணி இது பண்ணுற நேரத்தில் அதில் சில பிரிவு ரெண்டு பிரிவுகளாக நடந்து அதில் அரசியல் நடந்து இப்போ அப்படியே கட்டணம் விரைவில் திறக்க போகிறாங்க. அவருடைய மனசுக்குள்ளே மனசாட்சி இப்படி என்னன்னாக்கா, இப்போ கேப்டன் வந்து நடிகர் சங்கத்தை எப்படியெல்லாம் வளர்த்தெடுத்தார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல நம்ம, ஆனால் கேப்டன் வந்து மறைவுக்குள்ளே நடிகர் சங்கத்தை திறந்துடணும் அப்படிங்கிற உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணமும் இருந்தது விஷாலுக்குள்ளே. அதனால் வந்து அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, நான் உங்களை தான் ஃபாலோ பண்ணேன், இந்த நேரத்தில் நான் கூட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருகி அழுகிறாரு. அந்த அழுகையை வந்து போலித்தனமாக, இதையா இவராது செஞ்சார்ல, அஜித் ஒன்றுமே செய்யாததுக்கு விஷால் இதையாவது செஞ்சாதுல, அவர் வர முடியாத சூழ்நிலை வெளியில் மாட்டிக்கிட்டதுனால, ஆனால் இதையாவது செஞ்சார். அதில் வந்து போலித்தனம் இல்லை, உண்மை இருந்தது. விரைவில் வந்து எனக்கு தெரிஞ்சு நடிகர் சங்கத்தோட பெயர் கூட புரட்சி கலைஞர் விஜயகாந்தோடைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பாய்சன் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அது உண்மையா சார்? இல்லை இல்லை, ஸ்லோ பாய்சன்லாம் கிடையாது. இல்லைங்க, அவர் வந்து ஸ்லோ பாய்சன்லாம் கொடுத்து முடக்க முடியாது அவர். அவர்தான் அவர்லாம் ஈஸியாக வந்து இது பண்ணிடுவார். அவர் வந்து கிராமத்து கட்டவர், அதெல்லாம் அவர் நெருங்க முடியாது வச்சுங்களேன். ரெண்டாவது ஸ்லோ பாய்சன் கொடுத்தா யார் கொடுக்க முடியும்? அவர் பெரும்பாலும் இப்போ பல வருடங்களாக வீட்டு சாப்பாடு தான், பல வருடங்களில் முன்னாடியே ஷூட்டிங்கில் ஷூட்டிங் சாப்பாடு இப்படிலாம் இருக்கும். அப்போ வீட்டில் என்ன நடக்கும்? வீட்டில் அவ்வளோ உண்மையிலே வந்து லவ்வபுல்லான ஆள் பிரேமலை தான், விஜயகாந்த் மேலே பசங்க உயிருக்கு உயிர், இவருக்கும் குடும்பத்து மேலே அவ்வளோ ஒரு அக்கறை, உயிருக்குயிராக இருப்பார். அப்படிங்கிறப்ப அதுக்கான வாய்ப்புகள் இல்லை எனக்கு, அதுலேயும் வந்து பெருசாக நம்பிக்கை இல்லை. ஸ்லோ பாய்சன் வச்சு இது பண்ணால் அவருக்கு சில கெட்ட பழக்கங்கள் இருந்தது, சில கெட்ட பழக்கம் இருந்தாலும் சிலருக்கு சிலருக்கு உடல் வாக்கு ஏற்றுக்கும், சிலருக்கு ஏற்றுக்காது. ஒருவேளை அதீதமான அளவுக்கு அதிக மது குடித்ததுனால் கூட ஏற்பட்டு அதன் உளவாக நரம்புகள் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு உறுப்புகளாக செயலிருந்து இப்படி வந்திருக்கலாம். தவிர நீங்கள் சொல்கிறது செய்வேனையோ ஸ்லோ பாய்சனோ இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போ இவ்வளோ பெரிய இரும்பு மனிதரையே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு மிக மிக திறமசாலி வந்து பிரேமலதா. ஸோ அவங்க வந்து ஆட்சிக்கு வரத்துக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்லை, ஆட்சிக்கு வரலாம் இன்னுமே தேமுதிக வந்து தேருமா அப்படிங்கிறதே வந்து இது கேள்வி. இன்னைக்கு வந்து மக்கள் இவ்வளோ பேர் வந்தாங்க, தொண்டர்கள் இவ்வளோ பேர் வந்தாங்க, அது வந்து அப்படியே வாக்கு வங்கியாக மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. என்னென்னா அலைன்ஸ் வைப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு பிஜேபியோடு அலைன்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிர்மலா வந்திருக்காங்க, நம்ம அதையுமே முடிச்சு போடல சொல்கிறேன். வேறு இந்த சைடு டிஎம்கே சைடு இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால ஒரு இந்த மாதிரி கூட்டணி வச்சு ஏதாவது ஒன்று ரெண்டு சீட்டுகளை பெறலாம். தவிர இனி ஒருபோதும் அது விஜயகாந்த் உடல்நலத்தோடு நல்லா இருந்திருந்தார்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மிஸ் பண்ணதும் விஜயகாந்த் தான். ஒரு என்ன சொல்கிறீங்க மிஸ் பண்ணாரு? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. என்னென்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த டிசிஷன் தப்பு. என்னென்னா
இவர் தனித்து தான் நிற்பேன். இப்போ சீமான் சொல்கிறார்ல, ஏதா இருந்தாலும் நாங்கள் வந்து அங்கே ஆட்சியை பிடிப்போம், தனியாக தேர்தலில் சந்திப்போம் அப்படின்னு. அதே டிசிஷனில் தான் விஜயகாந்த் இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் மாறுது, நான் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன், அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவர் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட கூட்டணி வச்சு. யார் அதுக்கு பின்னணியாக இருந்திருப்பாங்க? தெரியல, பின்னணி வந்து அப்போ இருந்த பொறுப்பாளர்கள் வேறு, அப்போ கூட இருந்தாங்களே பொறுப்பாளர், அந்த பொறுப்பாளர்களும் அதுக்கப்புறம் கலந்துக்கிட்டு போயிட்டாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு, யாரோ தூக்கி போட்ட பிஸ்கட்டுக்காக ஆசைப்பட்டு அவங்க விஜயகாந்த்லேருந்து கலந்துட்டாங்க வச்சுங்களேன். அதெல்லாம் பெரிய ஒரு மன அழுத்தத்தை வந்து கொடுத்துருக்கு விஜயகாந்துக்கு. அந்த டிசிஷன் எடுத்து தப்பு அது இல்லாமல், ஏன்னா இங்கே மக்கள் வந்து யார் நல்லாச்சு மாறி மாறி பார்த்துட்டாங்க. காங்கிரஸை பார்த்துட்டாங்க, அதிமுகவை பார்த்துட்டாங்க, திமுகவை பார்த்துட்டாங்க, அடுத்து சீமான் தான் இப்போ கத்திட்டுருக்காரு. இப்படி இருக்கும்போது விஜயகாந்துக்கு நீங்கள் செங்கல்பட்டை தாண்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரஜினிகாந்தை விட அதிக விசிறி இருக்காங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் உண்மைங்க. நீ போயிட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன குக்கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் விஜயகாந்துக்கு கண்டிப்பாக பேனர் இருக்கும். புரட்சி கலைஞர், கேப்டன், கருப்பு எம்ஜிஆர், ரசிகர் மன்றம், மக்கள் மன்றம், இப்படி கண்டிப்பாக ஒரு போர்டு இருக்கும். அப்படி பெரிய மக்கள் செல்வாக்குள்ள ஆள், நாட் ஓன்லி சினிமா ரசிகர்கள், விஜயகாந்த் ரசிகர் மட்டும் இல்லை, அவருடைய நல்ல செயல் நல்ல மனசை பார்த்து சேர்ந்த கூட்டம். இங்கே ரஜினி டைலாக் தான் சொன்னோம், இது தானாக சேர்ந்த கூட்டம், நானாக சேர்த்த கூட்டம், இது வந்து விஜயகாந்துக்கு தான் பொருத்தம். அதை பார்த்தவங்களே இறுதி ஊர்வலத்தில் எவ்வளோ கூட்டம். இப்போ இவர் கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷயங்களை தாண்டி அவருக்குன்னு ஒரு கட்சியை கிரியேட் பண்ணார்ல, இப்போ இவ்வளோ இவரோட மறைவுக்கு அப்புறம் அந்த கட்சிக்கே ஒரு கேள்விக்கு ஒரு இருக்குமா இல்லை காணாமே போயிடுமா? காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா என்றென்றைக்குமே வந்து விஜயகாந்தோடைய விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக. அந்த ஒன்றும் இல்லைங்க, எம்ஜிஆர் காலமாகி ஆண்டுகள் ஆயிடுச்சு, பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் அந்த அதிமுகன்னு வர்றப்ப எம்ஜிஆர் முகத்துக்காக, எம்ஜிஆர் பெயருக்காக தான் ஓட்டே உழுது. ஆமாம், அது உண்மைதான். ஜெயலலிதாங்கிற அப்புறம் எம்ஜிஆர் ரெட்டலை எம்ஜிஆர் இதுதான் தெரியும். நீங்கள் ஒரு 60 வயதை கடந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு சீட்டுனா அந்த ரெட்டலை தான். சரி, அப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா தான் வந்து அந்த ரெட்டலைனா அந்த மாதிரி இந்த இடத்துக்கு யார் வருவா? அந்த மாதிரி தான், அந்த மாதிரி விஜயகாந்த் இருந்துக்க வேண்டிய ஒரு இடம் அது கை நழுவி போச்சு. இப்போ வந்து பிரேமலாதா வந்து அந்த இது வருவாங்கன்னா அதான் அதுக்கான அந்த விஜயகாந்த் இடத்தை நிரப்ப முடியாது. அதே சமயம் விஜயகாந்த் விசுவாசிகள் இருக்கிற வரையிலும், விஜயகாந்தர உண்மை ரசிகர்கள் இருக்கிற வரையிலையும் கண்டிப்பாக தேமுதிக வந்து இருக்கும். பட்டு ஆட்சிப்பிடத்தில் அமருமானா அது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, ஆனால் இருக்கும், தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை, அவரோட மகன்கள் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? வாய்ப்பே இல்லை. எப்படி சொல்கிறீங்க? ரெண்டாவது விஜயகாந்தோடைய ஆளுமையே வேறங்க, அவர் பெருசாக படிக்கலை, அரசியல் படிக்கலை, சட்டம் படிக்கலை, ஒரு பள்ளி படிப்பை படித்தவர் அவ்வளோதான். ஆனால் அவருக்கு இருந்த அந்த கேப்டன்ஷிப் இருக்குல்ல, கேப்டன் அவர் பெயர் வச்சது ரொம்ப பொருத்தமானால், ஏதாவது ஒரு நிகழ்வு ஆளுமை திறன் பயங்கரமானாலுங்க. ஒன்றுமே இல்லை, பெரிய கடலில் மூழ்கிட்டு இருக்கு, டைட்டானிக் கப்பல் மாதிரி மூழ்கிட்டு இருக்கு நடிகர் சங்கம். இவர் வர்றாரு, வந்தவொடனே பொறுப்பை கையில் எடுக்கிறாரு, எடுத்தோடனே உடனே நட்சத்திர கலையர் கூட்டுறாரு. ரஜினி கமல்லாம் அப்போ பெருசாக வரமாட்டாங்க, இந்த ஈடுபாடு இருக்காது. கூப்பிட்றாரு, கூப்பிட்டோடனே ரஜினி வர்றாரு, கமல் வர்றாரு, எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் துரத்தி அடிச்சுருவார். இன்றைக்கி வந்து நான் இப்படி யோசிக்கிறேன், இன்றைக்கி இந்த படுத்த நிலையில் உயிரற்ற நிலையில் கிடந்த விஜயகாந்த் அப்படியே அவருடைய ஆன்மா வந்து ஒரு அந்த ஆவின்னு சொல்லுவாங்க, ஆவி மாதிரி இருந்து கூட்டத்தில் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் போகுது எனக்கு தோணுது. ஏன்னா அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி ஒரு கட்டுப்பாடுங்க. ரஜினி வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ராமச்சந்திரா மருத்துவமனையில் ரஜினி வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அவரை பார்க்க ஏகப்பட்ட ரசிகர்கள். அந்த கூட்டத்தை இவர் போன பிறகு போலீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, அங்கே உள்ள ஊழியர்கள் இருக்காங்க, விஜயகாந்த் போய் தாங்க கண்ட்ரோல் பண்ணுறது. ஒரு ஆள், ஒரு பின்னாடி பெரிய இராணுவம்லாம் இல்லை, ஒத்தாலாக போய் மனுஷன் எல்லாம் போ இது முன்னு கலைச்சி கரெக்டாக க்ரௌடெல்லாம் கலைச்சி அந்த இடத்துல ஒரு இதை கொண்டு வர்றாரு. அந்த அளவுக்கு அப்படி ஒரு ஆளுமை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஆளுமை திறன் வந்து பசங்கள்கிட்ட இருக்கான கண்டிப்பாக கேள்விக்குறி. ஆமாம், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த இடத்துக்கு வந்த பிறகு அதை முடிவு பண்ண முடியும். இருந்தாலும் விஜயகாந்த் இடத்தை யாராலும் நிரப்பவே முடியாது, அது அவர் மனைவி பிரேமலதா விஜயகாந்தா இருந்தால் கூட சரி.
ஆக்சுவலாக இப்போ ஒருவேளை நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த ஆளுமை திறன், இப்போ ஒருவேளை அவர் உயிரோடு இருந்து அவர் ஆட்சியை பிடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அரசியல்? இல்லை, அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். அவர் அதான் அந்த அந்த வாய்ப்புகள்லாம் தவற விட்டார். சோழவாக நின்று ஒரு கட்டத்தில் அடுத்தடுத்த தேர்தல் அடுத்தடுத்த தேர்தல்களில் வந்து அவர் பெரிய இடத்துக்கு வந்திருக்கலாம். திமுகவும் அதிமுகவும் எப்படி தேமுதிகவுக்கு குறிப்பிட்ட சீட்டு இவங்க இவங்களுடைய கூட்டணியில் ஆட்சி அமைச்சாங்க, அதே மாதிரி தேமுதிகவோட கூட்டணி வைக்க பல கட்சிகள் முன் வந்திருக்கும். அப்படி ஒரு நிலைமை மாறி இருந்திருக்கும். ஆனால் அது அப்படியே நிலைமை மாறி அப்படியே தலைகளாக மாறி இன்னைக்கு வந்து ஒரு அந்த கட்சியும் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. சார், இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, ஆக்சுவலாக நீங்கள் வடிவேல் பற்றி சொல்லும் போதே இதை நான் கேட்டிருக்கணும். நன்றிக்கு ஒரு ஒரு கேவலமான ஒரு செயலை தான் வந்து நடிகர் வடிவேலு செஞ்சிட்டாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானுக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கை தூக்கி விட்டதே இண்டஸ்ட்ரியில் வந்து விஜயகாந்த் சார் தான். அதுக்கு நன்றி மறக்காமல் அவரோட இறுதி ஊர்வலத்தில் வந்து இவர் கூடவே இருந்தார். சொல்ல போனால் அவரோட படம் சரக்கு கூட வந்து இப்போது சமீபத்தில் வந்து பயங்கரமாக ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. இதிலையே வந்து ஒரு பெரிய விஷயமாக கருதாமல் அவர் வந்து இருந்தார், அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, என்னென்னா நன்றியுள்ள ஆள் தான் மன்சூர் அலிகா. மன்சூர் அலிகாவின் செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாக இருக்கும் தவிர, அடிப்படையில் மன்சூர் வந்து ஒரு நல்ல மனசு உள்ள ஆள் தான். அவர் பேசுகிற கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, திருஷாட்டை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கும்போது ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டார் பார்த்தீங்களா, ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு பார்த்திபன் ஸ்டைலில் இருந்தது. மன்சூர்கிட்ட ஒரு பார்த்திபன் ஸ்டைலை பார்த்தேன், அவ்வளோ ஒரு நாகரிகம். அதே சமயம் தன்னுடைய கொள்கையும் விட்டு விட்டு கொடுக்காமல் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. உங்கள் கல்யாணத்துக்கு நான் வந்து வாழ்த்துற ஒரு இதை வந்து பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணி டச் பண்ணி பண்ணியிருந்தார் அந்த கடிதத்தில். உண்மையிலேயே அவருக்கு சில அறிவு இருக்குது. மனுஷனும் ஒரு அறிவாள் தான், முட்டாள்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் நடந்துக்கிற முறை இருக்குல்ல, அது தவறான முறை, அதுதான் பைத்தியகாரத்தனமாக இருக்கும். அந்த அந்த நடவடிக்கையிலேருந்து அவர் மாறி கொஞ்சம் ஆனால் மாற்ற முடியாது. அவதான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு, அதை மாற்ற முடியாது. பட்டு அவர் இயல்பாக வந்து கொஞ்சம் மனிதனையும் உள்ள ஆள் தான். அப்படி இருக்க சினிமாவுக்கு வந்து அவர் பெருசாக வளர்த்து எப்படி வடிவேல் இருக்குமோ அதுமாதிரி மன்சூர் ஆனந்தராஜ் நிறைய பேர் இருக்காங்க விஜயகாந்தனால் வளர்த்துருக்கப்பட்டாங்க. அதான் அந்த நன்றியை மறக்காமல் போய் நிற்கிறார் பாருங்க. அவ்வளோ விஜயகாந்த் மேலே அவ்வளோ மரியாதை, பயப்படவும் செய்வார். இப்போ நடிகர் சங்க தேர்தலும் மற்ற நிகழ்ச்சியும் நடக்கும்போது மன்சூர் ஏதாவது குளறுபடியாத கோளாறாக இது பண்ணுறப்போ விஜயகாந்த் ஒரு சவுண்டு போட்டால் போதும், சைலண்ட் ஆகிடுவார். வேற யாருமே எனக்கு தெரிஞ்சு மன்சூரியால் யாருக்குமே பயப்பட மாட்டார். அவரே பல பேட்டி சொல்லி யாருக்குமே யார் சொல்லியும் கேட்க மாட்டார். அவர் எடுத்தால் தான் முடிவு இப்படி இருக்கு. ஆனால் விஜயகாந்த் சொன்னால் ஒரு வார்த்தை தான் டப்புன்னு சைலண்ட் ஆயிடுவார். மன்சூரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஆள் வந்து விஜயகாந்த் தான் இருந்தார். அப்படி ஏன்னா அந்த நன்றி நன்றி விசுவாசம் தான், அந்த அந்த மன்சூர்கிட்ட இருந்த நன்றி விசுவாசம் பல நடிகர்கள்ட்ட இல்லை. நான் நீங்கள் வடிவேல் விட்டுருங்க, வடிவேல் கதையை வேறு, வடிவேல் சீன் வேறு. ஆனால் நீ எத்தனை நடிகர்கள் வந்தாங்க, பெரிய எம்ஜிஆர் போன்றவர்கள் இறந்தப்ப நடிகர் சங்கத்தில் உள்ள அத்தனை பேர் வந்தாங்க. சினிமா அந்த இவ்வளோ யூனிட் பெப்சி இருக்குல்ல, அத்தனை யூனிட்டும் அத்தனை சங்கங்களும் வந்து இருந்தது. குள்ளமணியில் ஆரம்பித்து பெரிய ஸ்டார் வரலையும் போய் நின்னாங்க, கண்ணீர் அஞ்சலி செலுத்தினாங்க. ஆனால் விஜயகாந்த் இறப்பில் எனக்கு இவ்வளோ தொண்டர் லட்சக்கணக்கான தொண்டர்கள் ரசிகர்கள் வந்திருந்தாங்க தமிழ்நாடு முழுக்க. ஆனால் நடிகர் சங்கத்திலேருந்து இந்த சினிமா துறையிலேருந்து நடிகர் நடிகைகள் வந்து பெருசாக போகலைங்கிற ஆதங்கம் எனக்கு இருக்குது. அது அது என்ன கேட்டால் வடிவேலை விட மோசமான குணமாக நான் பார்க்குறேன். வடிவேலுக்கு ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை, அதனால் போகல. ஆனால் உண்மையிலேயே வடிவேலு ரூமை பூட்டிக்கிட்டு தனிமையில் அழுதுருக்கலாம் நினச்சி பார்த்து, குற்ற உணர்வு இருக்கும்ல, அழுதுருக்கலாம். ஆனால் அவரால் பரவாயில்லைங்கிறேன் நான். மற்ற நடிகர்கள் விசால விட்டுருங்க, ஷூட்டிங்கில் வெளிநாட்டில் சில பேர் இருக்காங்க, சூர்யா போன்றவர்கள், அவங்கள விட்டுருங்க. இங்கே இருந்தவங்க ஏன் வரல, நிறைய பேர் மிஸ்ஸிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நடிகர்கள் போனாங்க தவிர பெருசாக பெரிய ஹீரோக்குள்ள பெரிய ஹீரோயின்களோ யாரும் போகலை. உங்களை வந்து உங்கள் உங்கள் சங்கத்தை உங்கள் உங்களுக்குன்னு இருக்க ஒரு சங்கத்தை வந்து அழகுபடுத்தி அதை கடல்லேருந்து மீட்டு நடிகர் சங்கம் ஒன்று இருக்குன்னு காட்டினது, அதே மாதிரி அதில் சில விதிமுறைகள்லாம் இது பண்ணி நடிகர்களுக்கோ நடிகைகளுக்கோ ஒரு பிரச்சனை வரும்போது உடனே கூப்பிட்டு தீர்த்து சம்பள பிரச்சனையிலேருந்து பல விஷயங்கள், செக்ஷுவல் இது வரலையும் பல விஷயங்கள், சம்பள பிரச்சனை மட்டும் இல்லை
பல பஞ்சாயத்துகளை வந்து தீர்த்து வைத்தவர் ஒரே சிட்டிங்கில் விஜயகாந்த். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நன்றிக்காவது, நன்றி காணிக்கைக்காவது நீங்கள் போய் ஒரு கண்ணீரை விட்டுருப்பீங்களா? நிறைய பேர் ஆப்சண்ட்டுங்க, நிறைய ஜனத்திரல் வந்தது, அதெல்லாம் ஓகே. இங்கே உங்கள் தலைவனுக்கு, உங்கள் தலைவனுக்கு என்ன இருந்தாலும், உங்கள் தலைவன் என்ன செஞ்ச, என்ன செஞ்சீங்க, என்ன போனீங்க, நிறைய பேர் ஆப்சண்ட்டு. இது வந்து வருந்த வேண்டிய விஷயம், ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். யார் யாரெல்லாம் விஜயகாந்தோடைய மறைவுக்கு போகலையோ, அதான் நான் வந்து நடிகர் நடிகைகளை சொல்றேன், புரியுது. யார் யாரெல்லாம் போகலையோ, விஜயகாந்தோடைய ஆன்மா உங்களை ஒரு ஒரு சில வாரங்களாவது தூங்க விடாது. இது நடக்கும். ரொம்ப அருமையாக பேசுனீங்க சார். நாங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே ரொம்பவும் யதார்த்தமான பதில். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி.